हाय फ्रेंड्स वेलकम टू वेनिला किचन इन्नैक्की नम्ब किचन टी कड़े गजडा एप्पडी पण्रदुन्दांग पाक्कपोरम इदु वंदु रोम्ब टेस्टा सूपरा इरुकुंग वेलियिल नल्ला क्रिस्पियावुम उल्ला नल्ला साफ्टा इरुकुंग इदु वंदु रोम्बवे ईसिया सुलभमा सेंजी मुडिच्चिरलाम இந்த டீ கடை கஜடா நம்ம வீட்ல உள்ள பொருட்களை பயன்படுத்தி நம்ம வீட்லயே சுலபமா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் தாங்க வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த டீ கடை கஜடா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கலாங்க அதுல வந்து அரை கப் அளவுக்கு sugar சேர்த்துக்கோங்க இத வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தறலாங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தறலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்ததக்கு அப்புறம் நான் இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்க போறேங்க நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணி தாங்க செய்ய போறேன் கடைகளல பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழி முட்டை தாங்க செஞ்சு செய்ய போறாங்க பாருங்க நாட்டுக்கோழி முட்டைங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் yellow கலர்ல தான் இருக்கும் இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டை எடுத்ததனால கலர் வந்து yellowஸா இருக்குங்க நீங்க வந்து நார்மல் முட்டை எடுத்தீங்கன்னா அது வந்து white கலர்ல இருக்கும் அதுதான் மத்தபடி ஒண்ணு இல்ல கலர் எல்லாம் எது சேக்கலங்க இது வந்து மிக்சிங் ஜார்லயே கொஞ்சமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி இதல ஊத்திடுங்க இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்தறலாம் ரவை வந்து நமக்கு நல்லா அந்த ஸ்நாக் வந்து கிறிஸ்பியா கிடைக்குங்க அதுக்காக இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்தறலாம் அப்பதான் நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும் இது கூடவே கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா மாவு சேர்த்துடுங்க கடைகள்ல எல்லாம் சோடா மாவு யூஸ் பண்ணி தாங்க செய்வாங்க அதனால நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோடா மாவு சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா mix பண்ணிக்கோங்க தண்ணி வந்து அதிகமா ஆட் பண்ணிராதீங்க இல்லேனா நமக்கு அந்த சேஃப் கிடைக்காது அதனால 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்தறலாம் சேர்த்துட்டு இத வந்து ஒரே டைரக்ஷன்லயே நல்லா mix பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வெச்சு கூட நீங்க கலந்துக்கலாம் இல்லேனா நீங்க ஸ்பூனை எடுத்துட்டு கைகளால கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இது வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுனா இன்னும் கொஞ்சமா மைதா ஆட் பண்ணிட்டு நீங்க mix பண்ணிக்கோங்க நான் வந்து போட்ட அளவெல்லாம் கரெக்ட்டா இருக்குங்க நான் எதும் தண்ணி சேக்கல இதனோட தண்ணியே போதும் நமக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேக்கறங்க வாசனைக்காக நெய் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க skip பண்ணிரலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்ததக்கு அப்புறமா இது வந்து ஒரு 30 செகண்ட் நல்லா ஊற வைக்கணும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம செய்யணும் பாருங்க இத கரெக்ட்டான பதம் இந்த அளவுக்கு நமக்கு மாவு ரெடியா இருக்கணும் கொஞ்சம் நீங்க தண்ணியா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கனா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்துட்டு இது போல நல்லா பிசைஞ்சி மூடி போட்டு மூடி வெச்சிருங்க இது ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும் 30 நிமிஷம் கழிச்சு நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு மாவு நமக்கு ரெடியா இருக்கு இப்போ வந்து கைகள்ல கொஞ்சமா ஆயில் தடவிக்கோங்க தடவிட்டு இத வந்து சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துறலாம் கொஞ்சமா மட்டும் எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க அழுத்தம் கொடுத்து உருட்ட வேண்டாம்ங்க அப்படியே லைட்டா மட்டும் உருட்டி எடுத்தீங்கனா போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கனா நமக்கு ஹார்டா போயிடும் அதனால இந்த அளவுக்கு லைட்டா மட்டும் உருட்டிட்டு நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்ங்க பாருங்க மாவு எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கரெக்ட்டான அளவுக்கு இருக்கு இந்த அளவுக்கு நீங்க மாவு பிசைஞ்சி எடுத்துட்டு வரணும் அப்பதான் நமக்கு இந்த கஜடா கரெக்ட்டா வரும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு நம்ம உருட்டி வெச்ச உருண்டைகளை ஒவ்வொண்ணா உள்ள சேர்த்துறலாங்க பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொண்ணா சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அதுக்கு அப்புறம் திருப்பி விடலாம் கொஞ்சமா ஆயில் எடுத்து அதன் மேல ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் போல வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விடலாம் பாருங்க இந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வெச்சி எடுத்தாதாங்க இந்த அளவுக்கு நமக்கு கலர் வரும் இல்லனா கருகி போயிடும் அதனால மேக்ஸிமம் லோ ஃப்ளேம்ல வெச்சி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமுமே அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் फ्रेंड्स அப்பதான் நமக்கு நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் இல்லேனா வெளியே மட்டும் நல்லா வெந்துறோம் உள்ள மாவு அப்படியே இருக்கும் அதனால டபுள் சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா இத ஃப்ரை பண்ணிக்கோங்க
இது வந்து தானாவே விரிசல் விட்டு வருங்க நாம வந்து கத்தி எடுத்து கோடு போடணும்ங்கற அவசியம் இல்ல பாருங்க எந்த அளவுக்கு விரிசல் விட்டுருக்குன்னு இதுதான் டீ கடை கஜடா ரெடி ஆயிருச்சு நம்மளுக்கு இது வந்து மிதமான சூட்ல வெச்சு தாங்க ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஹை ஃப்ளேம்ல வெச்சு செய்ய கூடாது கருகி போயிடும் எல்லாம் நம்மளுக்கு பாருங்க இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் வந்தனே நம்ம இத எடுத்துறலாம் எவ்வளவு சூப்பரா நம்மளுக்கு சீக்கிரமா சட்டுன டீ கடை கஜடா ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி மீதி உள்ள உருண்டைகளையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்தறலாங்க இது வந்து ஆயில்ல இருந்து எடுத்தேனே சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் கொஞ்ச நேரம் ஆறன பிறகு நல்ல கிறிஸ்பியா இருக்கும்ங்க வெளிய நல்ல கிறிஸ்பியா இருக்கும் உள்ள நல்ல சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா உள்ள நமக்கு வெந்து கிடைச்சிருக்குனு இதுவே நீங்க நார்மல் முட்டையில செஞ்சிருந்தீங்கனா ஒயிட் கலர்ல இருக்கும்ங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா நமக்கு டீ கடை கஜடா ரெடி ஆயிருச்சு இன்னைக்கு ஈவினிங் உங்க வீட்ல இந்த டீ கடை கஜடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு कमेंट सेक्शन मरकाम कमेंट पन्नुंगा ना सेंजे इंदर रेसिपी उंगलुक्कु पिडिच्चिरुंदुच्चुना लाइक पन्नी शेयर पन्नुंगा मरकाम वेनिला किचनुक्कु सब्सक्राइब पन्नुंगा।